वाग्रेजिल सभवतोक नान कवि वेपड़ला निके वार्ते मे पद उत अने समर्पण விடியும் விடியும் என நினைத்தோம் விடியாமலே போகுமென்று யார்தான் நினைத்தோம் கந்தக காற்றுக்குள் திக்குமுக்காடியல்லவோ பார்த்தோம் முடியவில்லை முள்ளி வாய்க்கால் எம்மை கரை சேர்க்கும் என்றல்லோ நினைத்தோம் முடிய போகும் வரலாறு தொடங்குவது தெரியாமல நடந்தோம் வாய்க்கால் நோக்கி தூக்கி வாரி புரட்டியல்லோ விட்டது வரலாற்றை முனகல் கூட கேட்காத முள்ளி வாய்க்கால் உலகத்தின் மூலையெல்லாம் கேட்டது முனகல் கூட கேட்காத முள்ளி வாய்க்கால் உலகத்தின் மூலையெல்லாம் கேட்டது மனித உரிமை பேசிய நாடுகள் போர்த்தி இருந்த போர்வை கிழிந்தபோதுதான் புரிந்தது நாம் மோசம் போனோம் மனித உரிமைகள் பேசிய நாடுகள் போர்த்தி இருந்த போர்வை கிழிந்தபோதுதான் புரிந்தது நாம் மோசம் போனோம் என்று அனைத்து நாடுகளின் கண்களும் குவிந்தது வன்னி மண்ணில் அனைத்து நாடுகளின் கண்களும் குவிந்தது வன்னி மண்ணில் எம்மை காக்கவென்றல்லோ நினைத்தோம் பிஞ்சு கருகி நெஞ்சு வடித்த போதுதான் புரிந்தது உளவு பார்த்து கொடுத்தீர்கள் சிங்கள தேசத்துக்கென்று மறக்குமா என் நெஞ்சம் பிஞ்சு கருகி நெஞ்சு வடித்த போதுதான் புரிந்தது உளவு பார்த்து கொடுத்தீர் என்று சிங்கள தேசத்துக்கென்று மறக்குமா என் நெஞ்சம் மாறாத வடுவாய் என்றும் நெஞ்சில் அணையாத நெருப்பாக இருக்கின்றது மே 18 அனைத்து நாடுகளின் கண்களும் குவிந்தது வன்னி மண்ணில் எம்மை காக்கவென்றல்லோ நினைத்தோம் பிஞ்சு கருகி நெஞ்சு வடித்த போதுதான் புரிந்தது உளவு பார்த்து கொடுத்தீர் சிங்கள தேசத்திற்கென்று மறக்குமா என் நெஞ்சம் எட்டி பிடித்து இடர் எழுந்தோரின் இனம் நிர்வாணமானது அன்று உலக நாடுகள் பார்த்து என்ன செய்தார்கள் இன்று அந்த வடுக்களை சுமந்து கொண்டு எத்தனையோ வழிகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புரிகின்றதா எங்களுடைய வாழ்க்கை இன்றும் கூட போலி பேச்சுகளுக்குள்ளும் போலி வார்த்தைகளுக்குள்ளும் கட்டுப்படல்லோ வைத்திருக்கின்றீர்கள் இந்த லட்சிய போராட்டத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் இன்று நடைப்பிணமாக வாழ்கின்றார்கள் என்ன புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த புனர்வாழ்வில் என்ன புதைந்திருக்கின்றது என்கின்ற கேள்விகள் என்று எழுந்திருக்கின்றது என்று அரசியல் வரலாற்றிலே என்றும் இல்லாதது போன்று இலங்கை வரலாற்றில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கின்ற அரசியல் கடந்த கால பாதையை விட ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல் மலர்ந்திருக்கின்றது இந்த மலர்ச்சிக்குள் எங்களுடைய புரையோடி போயிருக்கின்ற இன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது முள்ளி வாய்க்கால் போன்று மே 18 போன்று இன்னும் ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு காத்திருக்கின்றதா என்ற கேள்வி இன்று எழுகின்றது இன்று துயர் துடைத்து எத்தனையோ நெஞ்சங்கள் பல வழிகளிலும் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய அரசியல் தீர்வுக்காக தங்களுடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் எங்களுடைய இறந்த ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய இனத்தினுடைய பற்றுக்காகவும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடூரத்தில் மாண்ட உயிர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் மிக விரைவில் எங்களுடைய அரசியல் தீர்வினை எட்டப்பட வேண்டும் எங்களுக்கு இன்றொரு வரப்பிரசாதம் மிக்க ஒரு தலைமை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த தலைமையின் காலத்தில் நாங்கள் இந்த அரசியல் தீர்வினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இது தவறுமாக இருந்தால் வரலாற்றில் இன்னும் எங்களை எண்ணிப்பார்க்க முடியாத ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் என்கின்ற அந்த